ஹாய், ஹலோ, வெல்கம் டு சேனல். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ரெண்டு, அப்புறம் வர மிளகாய் வந்துட்டு நாலு, கருவேப்பிலை ஒரு கத்தி எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஆயில் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்துட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இதில் வந்துட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உப்பு கரெக்டாக சாதம் போடுறதுனால வந்துட்டு நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். சாதம் தேங்காய் எல்லாம் போட்டால் இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் வந்துட்டு துருவி வச்சுருக்க தேங்காயை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை போட்டு லைட்டாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. பாருங்கள், தேங்காய் எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட சாதம் போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு ரொம்ப நேரம் விட்டோம்னா வந்துட்டு தேங்காயோட டேஸ்ட்டே மாறிடும், கருகிரும். இது கூட வந்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் நான் 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேனா, நீங்கள் 1.5 கப் வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நல்லா தேங்காய் சாப்பாடு எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், முடிஞ்சிருச்சு. நீங்கள் உப்பு வந்துட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். சுவையான தேங்காய் சாதம் தயார். இது வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ். நீங்கள் வந்துட்டு டிஃபன் பாக்ஸுக்கு 2 மினிட்ஸில் குயிக்காக வந்துட்டு நீங்கள் இந்த வெரைட்டியான ரைஸ் வந்துட்டு செஞ்சிடலாம். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் செய்யுங்க. பாருங்கள், நல்லா சாப்பாடு வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.